முதலாளி. முதலாளி, முதலாளி, யாரு உங்களை இப்படி செஞ்சது? வந்து வந்து சொல்லுங்க. நல்லா என்ஜாய் பண்ணுங்க. ஒரே கல்லுல ரெண்டு மாங்கான்னு சொல்லுவாங்க, இன்னைக்கு நான் மூணு மாங்கா அடிச்சிருக்கேன், அதுவும் ஒரே கல்லுல. கம் ஆன், சியர்ஸ். நான் இந்த கேஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என் சார்பிலையும் பார் அசோசியேஷன் லாயர்ஸ் சார்பிலையும் ஜட்ஜா நியமிக்கப்பட்ட உங்களுக்கு எங்கள் மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறோம். இன்னைக்கு ஆரம்பிக்கிற உங்களுடைய சேவை நெடுநாளைக்கு எங்களுக்கு வழிகாட்டியா இருக்கணும்னு நாங்க ஆசைப்படுறோம். தேங்க்யூ. கேஸ் ஆரம்பிக்கலாம். யுவர் ஆனர், குற்றவாளி கூண்டில் இருக்கும் ராஜா ஒரு டாக்ஸி டிரைவர். அவருக்கு ராமு என்று ஒரு தம்பி உண்டு. அந்த ராமுவை வளர்த்து படிக்க வைத்து ஆளாக்கியவர் ராஜாதான். ராமு படித்து நல்ல நிலைமைக்கு வந்ததும் கொலை செய்யப்பட்ட மிஸ்டர் வேதாச்சலத்தின் மகளை திருமணம் செய்து கொண்டார். திருமணத்திற்கு பிறகு ராமு ராஜாவை விட்டு வெளியே போய்விட்டார். கொஞ்ச காலம் சந்தோஷமாக இருந்துவிட்டு ஒரு நாள், அதாவது அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி இரவு, கொலை செய்யப்பட்ட மிஸ்டர் வேதாச்சலத்துக்கும் ராமுவுக்கும் ஏதோ மனவருத்தம் ஏற்பட்டு வாக்குவாதம் முற்றி மிஸ்டர் வேதாச்சலம் ராமுவை அவமானமாக பேசி வீட்டை விட்டு வெளியே அனுப்பிவிட்டார். போலீஸ் இன்வெஸ்டிகேஷனில் அது பற்றி எழுதப்பட்ட குறிப்பு இங்கே இருக்கிறது. யுவரானர், குற்றவாளி ராஜா தன் தம்பிக்கு பரிந்து பேசுவதற்காக மிஸ்டர் வேதாச்சலத்தின் வீட்டிற்கு போயிருக்கிறார். அங்கே மிஸ்டர் வேதாச்சலம் ஏற்கனவே கோபமாக இருந்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் மிஸ்டர் வேதாச்சலம் இவர் தம்பியை அவமானப்படுத்தி வீட்டை விட்டு வெளியே அனுப்பிவிட்டதனால் குற்றவாளி ராஜாவுக்கு மிஸ்டர் வேதாச்சலத்தின் பேரில் வெறியே ஏற்பட்டிருக்கிறார். இரண்டு பேருக்கு மத்தியில் ஏற்பட்ட பலத்த வாக்குவாதத்திற்கு பிறகு குற்றவாளி ராஜா மிஸ்டர் வேதாச்சலத்தை கொலை செய்து விட்டார். என்ன சார் இது? வந்த உடனே பகவத் கிட்டே கையில கொடுத்து உண்மைதான் பேசணும் சத்தியம் வாங்குறீங்க? அது என்ன கூண்டுக்குள்ள மட்டும்தானா, வெளியூர்களும் கிடையாதா? பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சுட்டு பெரிய பெரிய கோட்டெல்லாம் மாட்டிக்கிட்டு இந்த மாதிரி புழுக்கு புழுகுறீங்களே, நியாயமா பார்த்தா உங்ககிட்டதான் சத்தியம் வாங்கணும். ஆர்டர், ஆர்டர். குற்றவாளி என்னென்ன சொல்ல நினைக்கிறாரோ அத்தனையும் சொல்ல அவருக்கு சந்தர்ப்பம் கொடுக்கப்படும். குறுக்க குறுக்க பேசி கோர்ட்டு நடவடிக்கையில குறுக்கிடக்கூடாது. ப்ராசிக்யூட்டர் யூ ப்ராசிக். யுவர் ஆனர், ப்ராசிகூஷன் தரப்பில் சில சாட்சிகளை விசாரிப்பதற்கு அனுமதி வேண்டுகிறேன். எனது முதல் சாட்சி மிஸ்டர் ராமநாதன். நான் சொல்வதெல்லாம் உண்மை. நான் சொல்லுவதெல்லாம் உண்மை. உண்மை தவிர வேறொன்றும் இல்லை. உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை. இது சத்தியம். இது சத்தியம். மிஸ்டர் ராமநாதன், கொலை செய்யப்பட்ட மிஸ்டர் வேதாச்சலத்தை உங்களுக்கு எத்தனை வருஷமா தெரியும்? 20 வருஷமா தெரியும். அவருடைய டிரான்ஸ்போர்ட் கம்பெனிக்கு நான் தான் மேனேஜர். நாட் ஓன்லி தட், அவருக்கு பர்சனல் அசிஸ்டன்டே நான் தான். கொலை செய்யப்படுறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முந்தி அவர் எப்படி இருந்தார்? ரொம்ப டென்ஷனா இருந்தார். ஏன் அப்படி இருந்தாருங்கிறதுக்கான காரணத்தை உங்களால சொல்ல முடியுமா? அவருடைய மருமகன் ராமுடைய கவனக்குறைவும் ஊதாரித்தனமும் தான் காரணம். ராமுவால வியாபாரமே சரிஞ்சு போச்சு.
இந்த உண்மை மிஸ்டர் வேதாச்சலத்துக்கு தெரியாது. தெரிஞ்சதுக்கு அப்புறம் கம்பெனியே மூட வேண்டிய நிலைமைக்கு வந்துருச்சு சார். அப்புறம் அக்டோபர் 20ஆம் தேதி இதை பத்தி ரெண்டு பேருக்குமே வாக்குவாதம் முத்துச்சு. மிஸ்டர் வேதாச்சல மருமகனை பார்த்து கெட் அவுட் அப்படின்னாரு. ராமு முறைச்சிட்டு வீட்டை விட்டு போயிட்டார். தட்ஸ் ஆல். இவரான இந்த பாயிண்ட நோட் பண்ணிக்கும்படியா கேட்டுக்கிறேன். ராமு மாதிரி ஒரு ஆளை வீட்டை விட்டு வெளியே போக சொன்னா இதுவரைக்கும் வாழ்ந்த சுகமான வாழ்க்கை பறிபோயிடுச்சுன்னு தானே அர்த்தம். அப்புறம் என்ன நடந்தது? என் முதலாளி வேதாச்சலத்துக்கிட்ட எவ்வளவோ எடுத்து சொன்னேன். நீர் அடிச்சு நீர் விலகிறது இல்லைங்க, என்னதான் இருந்தாலும் உங்க மாப்பிள்ள தானே என்ன. அவரும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தார். இந்த நேரத்துல ராமு வரவழைச்சு அவர் மாமனார் மிஸ்டர் வேதாச்சலத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்க வச்சுட்டா குடும்பத்தில் நடந்த விஷயம் வெளியே யாருக்கும் தெரியாதுன்னு ராமுவை எங்கெங்கயோ தேடினேன். கடைசியா ராமு ராஜா வீட்டில் இருக்கிறதா எனக்கு தகவல் கிடைச்சது. அந்த ஏரியாவில் இருக்கிற மளிகை கடைக்கு போன் பண்ணி ராமு கூட கொஞ்சம் அவசரமா பேசணும்னு சொன்னேன். அவங்களும் கூப்பிட்டு அனுப்பிச்சாங்க. ஆனா போன்ல பேசுனது ராமு இல்ல, ராஜா. ராஜா உங்ககிட்ட என்ன பேசினாரு? வேதாச்சலன்ற பண முதலைக்கு பாடம் கத்து கொடுக்கறேன்னு சொல்லிட்டு போன வச்சுட்டார் சார். போய் சுத்த போய். மறுபடியும் உங்களை வான் பண்றேன், குறுக்க குறுக்க பேசக்கூடாது. யூ பிரசீத். தேங்க்யூ மிஸ்டர் ராமநாதன். You can go. Thank you, sir. Your Honor, அடுத்து நான் விசாரிக்க விரும்புவது ராமு, குற்றவாளி ராஜாவின் தம்பி. மிஸ்டர் ராமு, அக்டோபர் மாசம் 20ஆம் தேதி ராத்திரி உங்க அண்ணனை பார்க்கறதுக்காக நீங்க அவர் வீட்டுக்கு போயிருந்தீங்களா? ஆமா. எதுக்காக போனீங்க? எதுக்காக கேக்குறேன். ரொம்ப நாளா எங்க அண்ணனை பார்க்கல. கொஞ்சம் சத்தம் போட்டு சொல்றீங்களா? ரொம்ப நாளா எங்க அண்ணனை பார்க்கல. என்ன பேரு தெரியுங்களா? வெறு ராஜா இல்ல, போக்கிரி ராஜா. இவர் யாருகிட்டையும் வாயால பேச மாட்டாராம், கையாலதான் அதிகமா பேசுவாரா. அப்படிப்பட்டவர் மிஸ்டர் வேதாச்சலம் வீட்டுக்கு போயிருக்கிறாரு. அவரு வாயால பேசி இருக்கிறாரு, பதிலுக்கு இவர் கத்தியால பேசி இருக்கிறார். தட்ஸ் ஆல் யுவர் ஹானர். இல்ல யுவர் ஹானர், இது அப்பட்டமான பொய். எங்க அண்ணன் மேல வேணும்னே பழி போடுறாங்க. சத்தியமா இந்த கொலையை இவர் செஞ்சிருக்கவே முடியாது. யுவர் ஹானர், இந்த கொலையை இவர்தான் செய்திருக்கிறார் என்பதை சாட்சிகளின் சாட்சியங்களின் படி மிக தெளிவாக விளக்கி இருக்கிறேன். உயர்ந்தபட்ச தண்டனையான மரண தண்டனையை இவருக்கு வழங்கும்படி கணம் கோர்ட்டார் அவர்களை மிக தாழ்மையோடு கேட்டுக் கொள்ளுகிறேன். எது உண்மை எது பொய்ங்கிறது இப்ப தெரிஞ்சிடும். இவரான குற்றவாளிய நான் சில கேள்விகள் கேட்பதற்கு அனுமதி தேவை. உங்க பேரு? ராஜா. சொந்த முழு பேரை கேட்க. என் முழு பேரு ராஜா தான். சொந்த ஊரு மெட்ராஸ். நிச்சயமா? நிச்சயம். போய். இவர் ஒரு நாள் கூட ஒரு இடத்துல கூட உண்மையே பேசினதில்லைங்கிறதுக்கு இது ஒன்னே போதும். சிஐடி ஆபீசர்ஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இவர் தம்பி படிச்ச காலேஜ், இவங்க வாழ்ந்துகிட்டு இருந்த இடம், இவங்க சொந்த ஊர், இப்படிப்பட்ட இடங்கள்ல இருந்து சேகரிச்ச தகவல் படி இவருடைய முழு பெயர் ராஜா இல்லை, ராஜேந்திரன். இவருடைய தம்பி பெயர் ராமு இல்லை, ராமச்சந்திரன். இவங்க அப்பா பெயர் காசி விஸ்வநாத். அது மட்டுமல்ல, இவரான இவருடைய சொந்த ஊர் மெட்ராஸ் இல்ல, குன்னூர் பக்கத்தில் இருக்கிற பூங்குடி கிராமம். இப்ப சொல்லுங்க, நான் சொன்னதெல்லாம் உண்மையா இல்லையா? Thank you.
நீதா? இதுக்கு முன்னால எங்கேயாவது என்ன பார்த்திருக்கியா? 20 வருஷம், 20 வருஷமா என் ஞாபகமே உங்களுக்கு வரலையா? இந்த 20 வருஷமா உங்க ரெண்டு பேரையும் பறி கொடுத்துட்டு நான் ஒரு நடப்பணமா வாண்டிட்டு இருக்கேன்டா. உங்க ரெண்டு பேரையும் தொட்டு தூக்கி என் மார் மேலையும் தோல் மேலையும் போட்டு வளர்த்தத தவிர நான் வேற என்னடா பாவம் பண்ணேன்? ஆனா எனக்கு தெரியும், எனக்கு தெரியும், என்னைக்காவது ஒரு நாள் உங்க ரெண்டு பேரையும் சந்திச்சு என் மார்போட தழுவிக்காம நான் சாக மாட்டேங்கிறது எனக்கு நல்லா தெரியும். விதிய பாத்தியா எப்படி விளையாடுது? அண்ணன் நீதிபதி, ஒரு தம்பி குற்றவாளி, இது ஒரு தம்பி சாட்சி. அழாதப்பா, அழாதே. உங்க அண்ணன் இப்பதான் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு உண்மையான பரீட்சை எழுத போறான். அந்த பரீட்சை அவனுக்கு மட்டுமல்ல, அவனை படைச்ச ஆண்டவனுக்கு சேர்த்துதான். அந்த ஆண்டவன் உண்மையானவனா இருந்தா உங்க அண்ணன் நிச்சயமா அவனை தூக்க கை தெரிந்து காப்பாற்றிடுவான்.